இப்பொழுது நான் கண்டேன் சிவபாத வரலை மன்னியினுடைய கல்வி வரலாறும் கலைமறை கூட படுத்தியிருக்கேன். இந்த நிகழ்ச்சி 30 நிமிடங்கள் மட்டுமே அவர்களுடைய ஆற்றுவார்கள். வன்னி பிரதேச கல்வி வரலாறும் கலைமரபுகளும். வன்னி பிரதேச கல்வியானது மிக நீண்ட காலத்தை கொண்டது. தமிழகத்தோடு தொடர்புடைய தமிழ் மக்களின் வரலாற்றை பண்புகள் வன்னி மக்களின் வரலாற்றோடு பின்னிப்பிணைந்துள்ளன. தமிழரின் கல்வி வரலாற்றில் இருந்து தன்னித்தமிழர்களின் கல்வி வரலாற்றை தனியே பிரித்து ஆய்வது மிகவும் கடினமானது. எனினும் தன்னிப்பெருள பிறப்பினை உள்ளடக்கிய முல்லைத்தீவு வவுனியா மன்னார் மாவட்டங்களை உள்ளடக்கியதாகவே இக்கட்டுரை அமைகின்றது. எனினும் புரட்சி மாவட்டத்தின் கல்வி பரப்பு தொட்டு செல்லப்படுகின்றது. மாந்தை என அழைக்கப்படும் மன்னார் மாவட்டத்தின் கல்வி பரப்பும் தொட்டு செல்லப்படுகின்றது. வரலாற்று காலத்துக்கு முன்பிருந்தே செழுமைமிக்க வர்த்தக துறையை கொண்டு விளங்கியுள்ளது. இவற்றையெல்லாம் எனக்கு ஒதுக்கியுள்ள 30 நிமிடங்களுக்குள் உள்ளடக்க முடியாது. எனவே மிக சுருக்கமாக எனது கட்டுரையை தர முயற்சிக்கின்றேன். எனது நண்பரோடு கலந்துரையாடும் போது இந்த கட்டுரையை தெரிவு செய்தது யார், இந்த தலைப்பை தெரிவு செய்தது யார் என்று என்னை கேட்டார்கள். ஏனென்றால் அவ்வளவு தூரத்துக்கு பரந்த ஒரு விடயத்தை 30 நிமிடங்களுக்கு எப்படி உள்ளடக்கலாம் என்ற கேள்வியை அவர்கள் முன்னே வைத்தார்கள். அவை மிக சிரமமான ஒரு பணி எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. இயல்பான வரைக்கு என்னால் சுருக்கி எல்லா விடயங்களையும் சொல்ல முடியாது என்ற நிலை இருந்தாலும் இதை சொல்லக்கூடிய அளவுக்கு என்னால் சொல்ல முயற்சிக்கின்றேன். எனது கட்டுரையை 3 பகுதிகளாக பகுத்து பார்ப்பது பொருத்தமாக அமைகின்றது எனது எண்ணம். 1947 முற்பட்ட காலம், அதாவது ஐரோப்பியர் காலத்துக்கு முந்தைய காலத்திலிருந்து எப்படியாக கல்வி வரலாறு நமக்கு அமைந்திருக்கின்றது என்பதை பார்க்கும்போது, இந்திய படையெடுப்புகளும் பனியர் பரவல் என்ற பண்பிலே, அடுத்ததாக போர்த்துகீயர் காலம், ஒல்லாந்தர் காலம், ஆங்கிலேயர் காலம் என்று பார்த்து போகும்போது, முதலாவது கட்டத்துக்குள்ளே அதை சுருக்கமாக பார்க்கலாம் என்றீங்கன்னா, அடுத்தது 1946 தொடக்கம், 1970 வரைக்குமான கால பகுதி, 1944 மிக முக்கியமாக கலைஞரா அவர்களின் கல்விக் கொள்கை மாற்றங்களும் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஏனென்றால் இலவச கல்வியை முதல் அறிமுகப்படுத்தியது கண்ணங்கரா அவர்கள்தான். ஆகவே அந்த நிலையிலிருந்து கல்வி மாற்றம் பெற்றுள்ளது. 1951 ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள், பிறகு 1960 தனிச்சிங்கள கொள்கையும் பாடசாலை போதனா மொழியில் தாய்மொழி கொள்கையும் கொண்டு வரப்பட்டதால் ஏற்பட்ட மாற்றங்கள், அது கூடிய அளவுக்கு மற்ற இடங்களை விட வன்னி மாவட்டத்தை கூடிய அளவுக்கு தாக்கத்தை பெற்றது நினைக்கின்றேன். 70களுக்கு பின்னரான போராட்ட காலமும் அதற்கு பின்னரான காலங்களை, அதில் பல்கலைக்கழக பூமுகத்தில் தரப்படுத்தல் தமிழர் எப்படியாக அமைந்தது, அது வன்னிக்கு எவ்வளவு தூரத்துக்கு பயனை கொடுத்தது, தமிழர்கள் அதற்கு எதிர்ப்பை தெரிவித்த காரணங்களையும் நாங்கள் பார்க்கலாம். வடக்கு கிழக்கில் ஏற்பட்ட ஆயுத போராட்டங்கள், அந்த காலத்தில் ஏற்பட்ட கல்வி ஏற்பட்ட பின்னடைவுகள், 2009 தமிழ் பிரதேசத்தில் அரச படைகளின் ஆக்கிரமிப்பும் வன்னி மக்கள் வெளியேற்றப்பட்டதும் பாடசாலைகள் வெறிச்சோடி கிடந்த நிலைமையும் நீங்கள் அறிந்த விடயம். பனியின் கல்வி வரலாறு அண்மைக்காலம் வரை எழுதப்பட்டு பேணப்படாத ஒன்றாகவே அமைந்துள்ளது. ஐரோப்பிய காலத்துக்கு முன்னரான வன்னியில் கல்வியானது தொழில்சார் கல்வியாகவும் அது குலமுறை தொழிலாகவும் இருந்து வந்துள்ளமையை அறிய முடிகின்றது. 2000 முன்னரே ஒழுங்கமைக்கப்பட்ட ஆட்சி முறையும் வெளிநாட்டு தொடர்புகளும் இருந்ததற்கான ஆதாரங்கள் அண்மையில் கண்டறியப்பட்டுள்ளன. அண்மையில் 21 தொல்லியல் சான்றுகள் முல்லைத்தீவு கிளிநொச்சி பிரதேசங்கள் கண்டெடுக்கப்பட்டன. அதில் 10க்கும் மேற்பட்டவை வன்னியில் கண்டுபிடிக்கப்பட்டவை ஆகும். தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்கள், கல்வெட்டுக்கள், மட்பாண்டங்கள் என்பனவும் கண்டெடுக்கப்பட்டன. இவை 2000 முன்னரே எழுத்து முறையை வன்னியர்கள் கண்டிருக்கின்றார்கள் அல்லது பார்த்திருக்கின்றார்கள் என்பதை அறியக்கூடியதாக இருந்தது. பண்டைய கல்வியானது ஆலயங்களை அண்டி ஆலய புதர்களுக்கான கல்வி கற்பிக்கப்பட்டுள்ளவை போன்றதாகவும், திண்ணை பள்ளிகள் எனப்படும் கற்றவர்கள் மாணாக்கரை வீட்டில் வைத்து கற்பித்தல் போன்ற நிலைகளும் அமைந்துள்ளது. ஆலயங்களுக்கான கட்டிடக்கலை, சிற்பக்கலை, மட்பாண்டம் தயாரித்தல் என்பனவும் பெற்றோரிடமிருந்து அல்லது வல்லுநர்களிடமிருந்து பிள்ளைகளுக்கு அல்லது மாணாக்கருக்கு கடந்தப்பட்ட நிலைமைகளும் இருந்து வந்துள்ளன. நீர்ப்பாசனத்தை பொறுத்தளவிலே அதுவும் வல்லுநர்களிடமிருந்து மற்றவர்களுக்கு கடத்தப்பட்டிருக்கின்றது.
அவை இப்படியான தன்மை கொண்ட பொதுவான இலங்கையில் பௌத்த சமயத்தை பற்றி பார்க்கும்போது அது பிரிவே நாட்கள் அல்லது பந்தலே எனப்படும் பௌத்த கோயில்களால் மேற்கொள்ளப்பட்டதாகவே குறிப்புகள் காணப்படுகின்றன. அவை புத்த பிக்குகள் அல்லது பிக்குனுகளுக்கு ஆட்சியேற்கப்பட்டு வந்ததற்கான கல்வியாக காணப்படுகிறது. ஆனால் தமிழ் மக்கள் சைவ சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தமையால் அவர்களின் கல்வியை சமயம் தொடர்பான ஆட்சியேற்புக்கான ஊடகமாக பயன்படுத்தப்படவில்லை என்பது வெளிப்படை. ஆனால் பிறப்பால் பிராமணர்கள் ஆலய அச்சர்களாக இருக்கும் தகுதியுடையவர்கள் என்பதால் அவர்களிடமே சாத்திர மந்திர மற்றும் சோதனத்தை கற்றுக்கொள்ளும் வாய்ப்புகள் கிட்டியிருந்தன. எனினும் வேளாளர் மத்தியிலும் தமிழ் புறமை மிக்கவர்கள் இருந்துள்ளனர் என்பதற்கு இல்லத்து புகுந்தவனர் போன்ற தமிழ் பேரணிகள் அடையாளப்படுத்த முடியும். கிராமிய பாடசாலைகள் ஆலயங்களுக்கு அருகாமையிலேயே அமைக்கப்பட்டிருந்ததோடு அவை வேளாளர் என்னும் உயர் சாதியினரின் கட்டுப்பாட்டில் காணப்பட்டன. இப்பாடசாலைகளின் ஆசிரியர்களாக கல்வி கற்ற பிராமணர்களோ அன்று உயர்கொடுத்தவர்களோ ஆகவோ காணப்பட்டனர். மிக உயர்வான தொழில்நுட்ப கல்வி பெற்றவர்கள் சிற்பக்கலை, கட்டிடக்கலை போன்றவற்றை பெற்றோரிடமிருந்தே கற்றுக்கொண்டனர் அல்லது அவர்களது சமூகத்தைச் சேர்ந்தவர்களிடமிருந்தே பெற்றுக்கொள்ள முடிந்தது. இவை சாதிய அடிப்படையில் அமைந்திருந்தவை குறிப்பிடத்தக்கது. உழவு தொழில் மற்றும் கட்டட தளபாட தொழில் புரிவோரும் தங்கள் பெற்றோரிடம் இருந்து கற்றுக்கொண்ட குலத்தொழிலாகவே இவற்றை தொடர்ந்து செய்து வந்தனர். தம்பதனிய கோட்டை போன்ற சிங்கள ஆட்சியாளர்களின் காலத்தில் அரசவர்கள் தமிழ் மொழி புரட்சி உள்ளமை கருத்துக்கொள்ள காலம். மருத்துவம், சோதிடம், இந்து ஆலய பரிபாலனம் தொடர்பானவாகவும் அதன் கல்வி தொடர்பாகவும் பிராமணர்களின் செல்வாக்கு இருந்து வந்துள்ளது. பராக்கிரம பாபுவின் காலத்தில் சரஸ்வதி மாலை என்னும் நூல் எழுதப்பட்டு 1310 அரங்கேறியுள்ளமையும் அக்காலத்தில் முனீஸ்வரம் ஆலயத்திற்கான விழாக்கள் அரசனின் அனுசரணையோடு நடத்தப்பட்டுள்ளமையும் திருக்கிரீஸ்வரம் யாழ் மன்னர்களின் அனுசரணையுடன் நடந்தமையும் அறிய முடிகிறது. வரலாறு தினம் செய்திகள் சிங்கள ஆட்சியாளர்கள் தமிழையும் சிங்கள மொழியையும் சரிசமமாக கருதி வந்துள்ளனர் என்பது கருத்து கொள்ளப்படுகிறது. கற்றறிந்த புலவர்கள் யாழ் மன்னர் காலத்திலும் கன்னியர் காலத்திலும் இருந்துள்ளனர். சக்கன கைலாய புராணத்தை இயற்றிய பண்டிதராசர் சிகரமாலையை அந்த மன்னரில் இருந்தவர், இந்தியாவில் இருந்து வந்தவர் இருந்தாலும் அவர் மன்னரில் தான் இருந்தார். அவரை அரசனானுக்கு இதை எழுதி தெரிஞ்சு சொல்லி கேட்டதன் காரணமாக அவர் அதை எழுதுகிறார். சகவீரன் கோணேச சாசனம் யாத்த கவிராயர், திருக்கரசை புராணத்தை யாத்த கரிசை புலவர். கரிசை என்பது திருவண்ணாமலையில் உள்ள ஒரு கிராமம், குர்கிராமம். அந்த இடத்தைச் சேர்ந்தவர் கரிசை புராணத்தை யாத்தவர் போன்றோர் தமிழ் மொழி வல்லாளர்களாக திகழ்ந்து கொண்டனர். எனின் தமிழ் மொழி தமிழ் மக்கள் வாழ்ந்த பட்டி தொட்டிகளெங்கும் பயிற்றப்பட்டு வந்துள்ளமே உணர முடிகின்றது. ஐரோப்பியரின் வருகையின் பின்னர் கல்வித்துறையில் மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கின. ஐரோப்பிய கல்வி முறை இங்கு 1505 கரை தட்டிய கோத்திக்கு எதிராலும் பின்னர் 1689 கண்டியரசனின் அனுசரணுடன் வந்த ஒல்லாந்தராலும் 1796 வந்த ஆங்கிலேயராலும் பின்பற்றப்பட்டு மக்கள் மயமாக்கப்பட்டமை வரலாற்று பதிவாகும். போத்துக்கியர் காலம். போத்துக்கியர் கரையோர பிரதேசங்கள் ரோமன் கத்தோலிக்க பாடசாலைகளை அமைத்தனர். மதமாற்றும் நோக்கத்துடன் இவை மேற்கொள்ளப்பட்டாலும் நல்ல கல்வியை மாணவர்கள் பெறும் வாய்ப்பை தரக்குரிய 100 பாடசாலைகள் வரை நாடெங்கிலும் ஆரம்பிக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் வன்னி மாவட்டத்தில் இக்காலகட்டத்தில் மன்னார், முல்லைத்தீவு, திருவண்ணாமலை, மட்டக்களப்பு ஆகிய பிரதேச கரையோரங்களில் கத்தோலிக்க தேவாலயங்களும் பாடசாலைகளும் அமைக்கப்பட்டன. கத்தோலிக்க மதத்தை வளர்த்து கொள்ளவும் தங்களுக்கு தேவையான வரியை பெற்றுக்கொள்ளவும் வருவாயை பெருக்கிக் கொள்ளவும் தேவையான ஆளுநரை திரட்டி கொள்ளும் நோக்கத்தையும் பாடசாலைகள் கொண்டிருந்தன. இலங்கையின் மேற்கு பகுதியிலோ அன்றி யாழ் மாவட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட கல்விக்கான முனைப்பு வன்னி பிரதேசத்தில் கொள்ளப்படவில்லை. மன்னார், திருவண்ணாமலை, மட்டக்களப்பு, நீங்கலாக, முல்லைத்தீவு, வவுனியா, கிளிநொச்சி போன்ற பகுதிகளில் தேவாலயங்களிலோ அல்லது பாடசாலைகளிலோ ஒப்பிட்டு ரீதியாக ஏற்படுத்தப்படாமைக்கு போதியளவு மக்கள் தொகை அங்கு இல்லாதிருந்தமையும் இயற்கை அமைவும் காரணிகளாகின்றன. பாரம்பரியமாக மிக நீண்ட காலமாக பேணப்பட்டு வந்த கல்வி மற்றும் பண்பாட்டு அம்சங்களை இந்து ஆலயங்களாலும் திண்ணை பாடசாலைகளாலும் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இவை உண்மை
சமயத்தை பின்பற்றாதவை என கூறி பெருமளவில் அழித்து சிதைத்தமை இலங்கை தீவின் முழுமையும் இடம்பெற்றமை கரைபடைந்த வரலாறாகும். போர்த்துகீசர் கால இவ்வழிப்பு வன்னி மாவட்டத்தில் பெரும் சீரழிவை ஏற்படுத்தி இருந்தமையால் கல்வியிலும் மாற்றத்தை கொண்டு வந்தது எனலாம். கரையோரம் தவிர்ந்த குக்கிராமங்களில் போர்த்துகீசரின் செல்வாக்கு போதியளவுக்கு இடம் பெற்றிருக்கவில்லை. மன்னார் பிரதேச மக்கள் தானாகவே முன்வந்து மதம் மாற்றுவதற்காக இந்தியாவிலிருந்து போர்த்துகேய மதகுருவை அணுகினர் என போர்த்துகேய குறிப்பொன்று கூறுகின்றது. இதனால் ஆத்திரமுற்ற சங்கிலி மன்னன் மன்னாரில் மதம் மாறியவர்கள் திரும்பவும் சைவ சமயத்திற்கு மாற வேண்டும் என ஆணை பிறப்பித்தார். அதற்கு பாதிரிமார் தடையாக இருந்தனர். இதனால் சங்கிலி மன்னன் தன் படையோடு வந்து மதம் மாறியோரை கொன்றளித்தான் என்கின்றது வரலாறு. இந்த அழிக்கப்பட்ட தேவாலயம் தேவதாட்சி சாட்சியம் என்ற பெயரிலே என்றும் அழைக்கப்படுகின்றது. மடு போன்ற இடங்களில் ஆலயங்களையும் அதனை அண்டிய பாடசாலைகளையும் அமைத்தனர். ஆரம்ப கல்வியினை பிரான்சிஸ்கன் மிஷனரியினர் மற்றும் இயேசு சபையினரும் மேற்கொண்டனர். இவர்கள் கோட்டையிலும் யாழ்ப்பாணத்திலும் 16 பாடசாலைகளை அமைத்தனர். இவ்விதமே இயேசு சபையினரும் பாடசாலைகளை நிறுவி கல்வியின் மூலம் மதத்தை பரப்பினர். இவர்கள் ஆரம்பம் மற்றும் இடைநிலை கல்வி நிறுவனங்களை நிறுவினர் எனினும் அரசின் ஆதரவு இவர்களுக்கு கிடைக்கவில்லை. இதனால் இவர்களின் செயற்பாடு அதிக அளவு பயன்படுத்தும். இவர்களை கொண்டவர்கள் இவரை கொண்டவர்கள் அசிவிடோ இவர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் அரசனுடைய செல்வாக்கு இவர்களுக்கு கிடைக்காத காரணத்தால் இவர்கள் பெருமளவுக்கு முன்னேற முடியவில்லை. போர்த்துகீச ஆட்சியாளர்களினால் யாழ்ப்பாண மக்கள் ஆகக்கூடிய துன்பத்திற்கு ஆழ்த்தப்பட்டனர். போர்த்துகீசர் அங்கு இழைத்த அநீதிகள் வன்முறைகள் தவறுகள் என்பனவற்றை சுட்டிக்காட்ட நான் இங்கு முன் வருகின்றேன். இறைவனால் போர்த்துகீசருக்கு அளிக்கப்பட்ட தண்டனை மிக நியாயமானதாகும் என போர்த்துகீச வரலாற்றாசிரியரான பெர்னாண்டோ டி கோயரோஸ் அவர்கள் குறிப்பிடுகின்றார். யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டில் போர்த்துகீச ஆதிக்கமானது பேரு அழிவையே அமைத்தது. அதன் சனத்தொகை குறைந்தது. வர்த்தகம் பாதிக்கப்பட்டது. அதன் மக்கள் மேலும் ஏழைகளாயினர் என்னும் பேராசிரியர் அபேசிங்காவின் கூற்றும் எவ்வளவு தூரம் தமிழ் பிரதேசங்களில் வாழ்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டனர் என்பதனை காட்டுகின்றது. போர்த்துகீச காலம் ஒரு போர்ச்சு கால சூழ்நிலையே தந்திருந்தது. விவசாயம் செய்யப்படாமல் நிலங்கள் தரிசு நிலங்களாக மாறின. விவசாயிகள் யானை பிடிப்பதிலும் போர்த்துகீசருக்கான வருவாயை பெருக்குவதிலுமே ஈடுபடுத்தப்பட்டனர். தமிழ் பிரதேசங்களில் ஒட்டுமொத்தமாக போர்த்துகீசர் ஆட்சி பெரும் அழிவுகளையே மேற்கொண்டிருந்தது. அரசியல், பொருளாதார, சமய, சமூக நிலைமைகள் பெரும் அழிவுகளை கொண்டிருந்தது என்பதிலிருந்து பாரம்பரிய கல்வி, பண்பாட்டு, சமய நிலைமைகள் சீரழிந்து காணப்பட்டன. பன்னியில் இருந்து யானை, யானை தந்தம், முத்து போன்றவற்றை பெற்றுக்கொள்வதையே முக்கிய குறிக்கோளாக காணப்பட்டது. பன்னியர்களின் எதிர்ப்பும் இயற்கை அமைப்பும் இவர்கள் எண்ணியவாறு இலகுவாக இவற்றை பெற்றுக்கொள்ள வழிவிடவில்லை எனலாம். ஞானப்பள்ளு, ஞானானந்த புராணம், அச்சகர் ஜாக்கப்பர் அம்மானை என்பன போர்த்துகீசர் காலத்தில் எழுந்த நூல்களாக காணப்படுகின்றன. இதனை அக்காலத்தில் தமிழ் மொழியின் நிலைப்பாட்டை எடுத்து காட்டுகின்றன. இது சமயம் மாற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நூல்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. டச்சு காலம். போர்த்துகீசரின் பின்னர் வந்த டச்சுக்காரர்கள் கத்தோலிக்க மதத்துக்கு பதிலாக புரட்டஸ்தாந்து மதத்தை பரப்பவும் ஏற்பட்டனர். எனினும் பெருமளவிற்கு போர்த்துகீசரின் நடைமுறைகளிலிருந்து மாற்றங்களை கொண்டு வரவில்லை என்றே கொள்ள கிடக்கின்றது. வன்னிப்பிரதேசத்தில் போர்த்துகீசர் பின்பற்றிய நிலைமைகளே தொடர்ந்தும் இருந்து வந்தன. எனினும் வரி அறப்படுதல், யானை, முத்து குளித்தல் போன்றவற்றில் கூடிய கவனம் செலுத்தினர். டச்சு தளபதி வான் பான் போர்த்துகீசரை வெளியேற்ற வேண்டும் என்பதன் முனைப்பு காட்டினர். இலங்கை தீவில் எதிரியின் வசமுள்ள பகுதிகளை கம்பெனியின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருதல், அதேவேளை போர்த்துகீசரை இங்கிருந்து வெளியேற்றி கடவுளின் உண்மையான திருச்சபையை இங்கு நிலை நிறுத்துதல் என்பனவே அவனுடைய குறிப்புகளாக அரசனுக்கு எழுதிய குறிப்பிலே காணப்படுகிறது. யாழ்ப்பாணத்திலும் அதன் தீவுகளிலும் உள்ள 4 மாகாணங்களில் வாழும் மக்கள் யாவரும் கிறிஸ்தவர்கள் ஆயினும் அவர்களில் பலர் இப்போதும் நாகரிகமற்ற மத பழக்கங்களை கடைபிடிப்பதில் விருப்பம் உள்ளவராக உள்ளனர் என்பதனை டச்சு தேசாதிபதி வான் போன்ஸ் அறிக்கை குறிப்பிடுகின்றது. இத்தீவின் பெரும்பகுதி தமிழரின் வாழ்விடமாகும். கைலாய வைனியனால் ஆட்சி புரியும் நாடு இங்கு வாழும் மக்கள் சிங்களவரின் ஆட்சிக்கோ அல்லது எங்கள் ஆட்சிக்கோ உட்பட்டவர்கள் அல்லர்.
கரை பிரதேசங்கள் இளவரசனுக்கு உரியவை. கரைப்பகுதியில் பெரும்பான்மையினர் தமிழ் மொழியை பேசுகின்றனர். நீர்கொழம்பு நகரத்திலிருந்து தெற்கே தேவேந்திரமுனை வரை சிங்கள மொழி பேசப்படுகிறது. யாழ்ப்புழ நாட்டிலும் துணை கண்டத்திலும் துணை கண்டத்திற்கு அனைத்தாகவும் உள்ள பகுதிகளில் தமிழ் பேச்சு வழக்கில் உள்ளது. ரோபர்ட் நோக் வன்னி பற்றி குறிப்பிடும் போது தொலைமையின் இலங்கை படத்தில் வன்னி தனித்துவமானதாக காட்டப்பட்டுள்ளது. எனவே ஒல்லாந்தர் காலத்து தாக்கங்கள் வன்னி பிறல பரப்பில் அதிகளவு மாற்றங்களை ஏற்படுத்தப்படாமைக்கு வன்னியின் இடாமையும் மக்கள் சிதறி வாழ்ந்துள்ளமையும் காரணமாக. எனவே வன்னி சிற்றரசுகளின் கீழ் ஆலயங்களிலும் திண்ணை பாடசாலையிலும் கல்வி இடம்பெற்றிருத்தல் வேண்டும் என்பதனை ஊகிக்க முடிகிறது. டச்சுக்காரரின் காலத்தில் மறு சமயங்களின் மீதான கெடுபிடிகள் குறைந்திருந்தமையால் ஆலயங்கள் புனர்காரணம் செய்யப்பட்டதோடு தமிழ் கல்வியிலும் விருத்தி ஏற்பட்டிருந்தது. வடமொழி தாக்கமற்ற காலமாக டச்சுக்காரர் காலம் கொள்ளப்படுகிறது. சித்திரவேலாயுதர் காதல் என்னும் நூலை வீரப்போன் முதலியார் 1686 யாத்துள்ளார். இவர் தமிழகத்தை சேர்ந்த புலவர் ஆவார். பல்வேறு தமிழ் மொழி நூல்கள் இக்காலத்தில் தனிச்செய்யுள்களும் இக்காலத்தில் எழுந்துள்ளன என்பதிலிருந்து தமிழரின் கல்வி பாரம்பரியம் தொடர்ந்து வந்துள்ளமை தெளிவு. மதம் மாற்றப்படுவதற்கு தாய்மொழி கல்வி உதவியாக அமைந்தமையால் உள்ளாந்தர் காலத்தில் தமிழ் சிங்கள மொழி போதனைகள் இடம்பெற்றுள்ளன. பிரித்தானிய ஆட்சி காலம் இலங்கை இந்த போர்த்துகேச காலத்தில் தான் கூடிய அளவுக்கு வாழை இலையில் சாப்பிட்டவர்கள் கூடிய அளவுக்கு கூரைக்குள்ள வாழலையை செருகின்ற அந்த நிலைமைகள் எல்லாம் இருந்தது. ஒரு பழமொழி என்று வண்ணியில் சொல்வார்கள், போதகர் கண்டுட்டு என்ன தின்னுற்று பூச்சி இருக்கின்றது வாத்தியார் என்று கேள்வக்கு சிவசிவா நான் என்ன ஜெயசுவை மறந்துவிடுவேன், சிவசிவா நான் ஜெயசுவை மறப்பேனோ என்று கூறிய நிலைமைகளும் இருந்ததாக பகுதியாக சொல்வார்கள். அந்த நிலைமைகள் அந்த காலத்தில் இருந்திருக்கின்றன. பிரித்தானிய ஆட்சி காலத்தில் இலங்கையின் கல்வி வரலாற்றில் அந்நியர்களின் வருகையினுடைய கல்வியில் விருத்தி ஏற்பட தொடங்கியமை கல்வி வரலாறு மைல்கல். தமது மதத்தை பரப்பும் நோக்குடன் கத்தோலிக்க அமெரிக்க ஆங்கில திருச்சபைகள் போட்டி போட்டு கொண்டு செயற்பட்டன. இலகுவாக மதம் மாற்றப்படக்கூடியவர்கள் தமிழர்கள் என்பதனை அவர்கள் குறுகிய காலத்திலேயே அறிந்திருந்தனர். இதனால் தமக்கு வசதியான வாய்ப்பான இடங்களில் தமது பணிகளை துரிதப்படுத்தி வந்தனர். மிஷனரி சபையினர் தமது மதத்தை பரப்புவதற்காக ஒரு முக்கிய சாதனமாக கல்வி புகட்டுவதை கையாண்டார்கள். கத்தோலிக்க திருச்சபை, அமெரிக்க மிஷனரி, ஆங்கிலிக்கன் சபை போன்றன தமது மதங்களை பரப்பும் நோக்குடன் பல ஆலயங்களை நிறுவியதோடு நின்றுவிடாது அருகருகே பாடசாலைகளையும் நிறுவி சிறார்களுக்கு கல்வி புகட்ட ஆரம்பித்தனர். இதனால் திண்ணை பாடசாலையாக குருகுல கல்வியை பெற்று வந்த இலங்கை சிறுவர்கள் பாடசாலை முறையிலே கல்வியை பயிலும் வாய்ப்பு பெற்றவர்களாயினும் இவ்வாய்ப்புகள் வன்னி பிரதேசத்தை பொறுத்தளவிலே மிக அரிதாகவே காணப்பட்டன. மக்கள் சிறு சிறு குழுக்களாக பறந்துபட்டு வாழ்ந்தமே இதற்கு காரணமாகும். மதம் மாறுவதிலும் வன்னியர்கள் காட்டிய எதிர்ப்பும் இதற்கு ஒரு காரணியாகின்றது. தமிழ் கல்வி தொடர்ந்தும் தமிழறிஞர்களால் தங்களை நாடி வந்த மாணாக்கர்களுக்கு திண்ணை பள்ளிகளில் வைத்தே கற்பிக்கப்பட்டு வந்துள்ளது. இலங்கையில் பிரித்தானிய ஆட்சி காலத்தில் கல்வித்துறையில் பல்வேறு முன்னேற்றகரமான மாற்றங்கள் ஏற்பட்டன. இலங்கையரின் வற்புறுத்தலுக்கு இணங்க பிரித்தானிய அரசு பல்வேறு காலகட்டங்களில் அரசியல் மாற்றங்களையும் அதன் வழி கல்வியியல் மாற்றங்களையும் மேற்கொண்டது. பிரித்தானியரது உள்நோக்கம் கல்வியானது நிர்வாகத்திற்கான ஆளுநரை சேர்க்க உதவ வேண்டும் என்பதாகவே காணப்பட்டது. ஆனால் கல்வியில் கூடிய ஆதிக்கம் செலுத்திய அமெரிக்கன் மிஷனரி போன்றவர்கள் மதம் மாற்றவே கல்வியை கையாண்டனர். எனினும் காலத்தின் தேவை கருதி வாழ்க்கைக்கான கல்வியையும் கற்பிக்க தொடங்கினர். ஆங்கில கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. வன்னியில் இருந்தவர்கள் கல்வி அற்றவர்களாகவும் ஆத்மீக அறிவற்றவர்களாகவும் இருந்தனர் என மதம் பரப்ப சென்ற மிஷனரி சபையினர் கருதினர். சுவிசேஷக்காரருக்கு இந்த இடங்களில் இருந்த பெரும் சிரமம் மக்களது பெரும் அறியாமையாகும். பலரையும் பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஆத்மீக விஷயங்களை விட்டு எதுவுமே தெரியவில்லை. எனவே ஆத்மீக உண்மைகளை அவர்களுக்கு புரிய வைப்பது மிகவும் கடினமாக உள்ளது என வவுனியா விளாங்குளம் மிஷன் உதவியாளராக கடமையாற்றிய தேவசகாயம் என்பவர் 1892 குறிப்பிட்டிருக்கின்றார். அடிப்படை தேவைகளையே பூர்த்தி செய்யாது
இருந்தார்கள் என்பதனையும், அவர்களை மதம் மாற்றுவதற்காக உள்ளூர்வாசிகளின் உதவியுடன் அனைத்து கிராமங்களுக்கும் வீடுகளுக்கும் சென்றார்கள் என்பதனையும் மிஷனரி அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. மன்னி மக்களின் அடிப்படை தேவைகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்பது அவர்களின் சிபாசாகும். சின்னத்தம்பி என்பவர் கிளிநொச்சியிலும் தேவசாயம் வவுனியாவிலும் மதபோதகர்களாக பணியாற்றியிருந்தார்கள். தேவசாயம் என்றார் வன்னியின் நிலைமையினை பின்வருமாறு குறிப்பிடுகின்றார். மிஷனரிமார் வவுனியா மாவட்டத்தின் 30 கிராமங்களுக்கு சென்றனர். அவர்கள் சென்றவுடமெல்லாம் மக்கள் அவர்களை சந்தோஷமாக வரவேற்றதுடன் சில பிற மத குடும்பங்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்ற ஆவலாயிருந்தது போல் தோன்றியது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் அவர்களது சுபிசேஷ செயற்பாடுகள் நடந்தன. அவை ஊக்கம் அளிப்பதாக இருந்தன. நெடுங்கேணி முல்லைத்தீவு மாவட்டங்களில் ஆபத்தானதும் பாதுகாப்பற்றதுமான காடுகளினூடே அவர்கள் 100 கிராமங்களுக்கு சென்றனர். இவற்றில் பெரும்பாலான கிராமங்களில் சுவிசேஷம் முன்னொருபோதும் நடந்திருக்கவில்லை. அவர்களுடைய செய்தியை சிலர் ஆர்வத்துடன் கேட்டனர், சில இடங்களில் எதிர்ப்பும் இருக்கவே செய்தது. இந்த தூய்மையான மதத்தின்படி நடப்பது இல்லாத ஒன்றாக காணப்பட்டது என தேவசாயம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். 1833 அரசியல் மாற்றம் மேற்கொள்ள கோர்புருக்கான குழு ஆங்கில அரசினால் அனுப்பப்பட்டது. இலங்கையின் பொருளாதார போக்குவரத்து நிலைமைகளில் மாற்றங்களை ஏற்படுத்த விதந்திருந்ததோடு கல்வி கூடங்களையும் ஏற்படுத்த வாய்ப்புகளை நல்கியது. இக்காலகட்டத்தில் ஆறுமுகநாவலரின் பணி தமிழ் சேவர்களை கல்வி கற்க தூண்டியது. இந்து மதத்தினரின் எதிர்ப்பினை காட்ட விளைந்தனர். ஆறுமுகநாவலர் மிக முக்கியமான செயற்பாடுகள் வழங்கியதோடு சைவ பாடசாலைகளை இலங்கையில் மட்டுமல்லாது இந்தியாவில் நிறுவி கல்வி விருத்தியில் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டார். ஆங்கில பாடசாலைகளில் மேற்கொள்ளப்பட்ட பாடவிதானத்தை ஒத்ததாகவே இப்பாடசாலைகளிலும் கணிதம் விஞ்ஞானம் வரலாறு என்பன கற்பிக்கப்பட்டன. மாணாக்கருக்கான பாலபாடம் பாலபுரி ஆகிய நூல்கள் அச்சிட்டு விநியோகித்ததோடு ஆங்கிலத்தையும் சைவ பாடசாலைகள் சைவ ஆகமங்கள் பற்றிய அறிவும் பாடவிதானத்தில் இணைக்கப்பட்டிருந்தன. இந்து ராஜரத்னம் அவர்களின் முயற்சியால் வன்னியில் பல பாடசாலைகள் தோன்றின. எடுத்துக்காட்டாக வவுனியாவில் சைவ வித்தியாசாலை, முல்லைத்தீவு, பற்றாப்படை, தண்ணீருற்று, முள்ளியோடை ஆகிய பிரதேசங்கள், அடம்பன், ஆயிலடி போன்ற இடங்களில் பல சைவ வித்தியாசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டன. பிற மத எதிர்ப்பு கண்டனங்கள் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தின. 1931 பிரணமூர் சீர்திருத்தம் மேலும் தமிழ்மொழி கல்வியையும் சமய கல்வியையும் கற்பிப்பதற்கான உரிமையை நல்கியது. இதனால் பல்வேறு பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டன. கத்தோலிக்க புரட்டாந்து மத பாடசாலைகளை விட பௌத்த மத பாடசாலைகளையும் அமைக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. பொது பாடசாலைகள் கிராமங்களில் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. 1944 கண்ணங்கரா அவர்கள் கல்வி சீர்திருத்தம் இலவச கல்வியை அறிமுகப்படுத்தியது வன்னியிலும் கல்வி நிலையங்கள் தோன்ற காரணமாக அமைந்தது. வன்னி மக்கள் மதம் மாற்றுவதற்காகத்தான் கடவுளுடன் பிரார்த்திக்க வேண்டியதாக இருந்தும் அவ்வாறு தானே அதனை செய்யவில்லை என அறிக்கையிட்டு அங்கு பிரசன்னமாய் இருந்தவர்களிடம் சபையின் ஊழியர்கள் சிறந்த பலாபலன்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு தமது பணியில் கடவுளின் வல்லமையையும் பிரசன்னத்தையும் உணரக்கூடியதாயிருக்க வேண்டும் என பிரார்த்திக்கும்படி கேட்டார் என 1898 அறிக்கை ஒன்று குறிப்பிடுகிறது. கல்வி பிரபுரம் என்கிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சாசனம். எல்லோருக்கும் கல்வி, சமத்துவ கல்வி, கல்வியில் சமத்துவம் என்ற வாசகங்கள் கோஷங்களாக முன்வைக்கப்பட்டாலும் பல நாடுகளில் கல்வி எல்லோருக்கென்ற இலகுவில் கிடைப்பதில்லை. அதே போலத்தான் வன்னியிலும் இலகுவாக கிடைத்ததாக வரலாறு இல்லை. எனவே ஈழவள நாடு கல்வியில் தனக்கொரு நிலையை தக்க வைத்துக் கொண்டிருந்தது. அண்மையில் நிலவரங்கள் மாணவர்கள் பெறும் கல்வியிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன. பன்னி பிரதேசத்தின் கல்வி நிலை ஆங்கில ஆட்சி காலத்திற்கு முன்பிருந்தே ஏனைய தமிழ் பிரதேசத்தோடு ஒப்பு நோக்கும் போது பின்னடைவுடையதாகவே காணப்பட்டது. கல்விக்கான வாய்ப்புகள் போதிய அளவு இல்லாமல், வாய்ப்புகள் வழங்கப்படாமல் அல்லது மறுக்கப்படாமல், புறக்கணிக்கப்பட்டமை, பாடசாலைகளுக்கு வெகு தூரம் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள், புனிதன பரம்பல், மக்களின் தொழில் முறைகள் என்பன கல்வியில் முக்கிய பங்கு கொண்டு வந்துள்ளன. கிராமிய விவசாய
முறைகள் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பாமல் விடுவதற்கான காரணமாகவும் இருந்துள்ளது. வயல்களில் வேலை செய்தல், தோட்ட காவல் போன்ற வேலைகளை செய்வதற்கு பெருந்தொகையானவர்கள் தேவைப்பட்டதனால் குடும்ப அங்கத்தவர்கள் பிள்ளைகள் உட்பட அனைவருமே சேர்ந்து செயற்படும் நிலைமைகள் பிள்ளைகள் பாடசாலைகளுக்கு செல்ல முடியாது என்று ஏற்படுத்தியிருந்தது. இதனால் பெற்றோர் கூடிய அளவுக்கு பாடசாலையில் அக்கறை காட்டாதவர்களாக இருந்தார்கள். பெருநில பரப்பில் இன்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் 108 பாடசாலைகளும், வவுனியா மாவட்டத்தில் 196 பாடசாலைகளும், மன்னார் மாவட்டத்தில் 113 பாடசாலைகளும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 104 பாடசாலைகளும் உள்ளன. பரப்பளவால் கூடியதானாலும் அங்கு வாழுகின்ற மக்களின் இருப்பிடங்கள், அதனை ஒட்டி எழுந்த பாடசாலை அவைவிடங்கள் என்பன போதிய மாணவர்கள் இல்லாத காரணத்தால் பின்னடைவை காணப்பட வேண்டிய எல்லையை தோற்றுவித்தது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1960 பின்னர் இந்நிலைமைகளில் மாற்றம் ஏற்பட தொடங்கியமை கல்வி விருத்தியில் பாரிய முன்னேற்றம் ஏற்பட தொடங்கியது. இதுவரை ஆங்கில கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வந்த நிலைமை மாற்றம் கண்டது. முதற்கட்டமாக பண்டாரநாயக்காவின் சுயமொழி கல்வி, பாடசாலைகள் அரச உடைமைகளை போன்ற காரணங்களினால் வன்னிப்பிரதேசத்தில் கல்வியில் திருப்புமுனை ஏற்பட்டமையை நாம் அவதானிக்கலாம். இந்த காலத்தில் வன்னிப்பிரதேசத்து கிராமங்களில் பலவற்றில் புதிய பாடசாலைகள் தோன்றின, நிலைமைகள் ஏற்பட்டன. 2 மைல் சுற்று வட்டத்திற்குள் பாடசாலைகளை இல்லாதிருந்தால், அப்பிரதேசத்தில் போதிய அளவு மாணாக்கள் இருந்தால் பாடசாலைகளை ஆரம்பிக்கலாம் என பண்டாரநாயக்க அரசு பச்சை கொடி காட்டியதன் காரணமாக 1960 என்னை போன்ற பணத்தை விட்டு சும்மா இருந்தவர்கள் பலர் பாடசாலைகளை ஆரம்பித்தார்கள். அதில் குறிப்பாக ஆண்டான்குளம், பண்டாரக்குளம், சேமமடு, நைனாமடு, வவுனிக்குளம், சிவபுரம், மல்லாவி, பூரசங்குளம், கல்வனான், கொத்துப்பட்டுவான், உயிரங்குளம், கோட்டை கட்டிய குளம், வன்னேரி, பாண்டியங்குளம் போன்ற இடங்களிலே ஆசிரியர்களாக முன்வந்து பாடசாலை மாணவர்களை அழைத்து சென்று பாடசாலைகளை நடந்து தொடங்குங்கள். இவர்களுக்கு இதுகளை இந்த பாடசாலைகள் ஜப்பான் பாடசாலைகள் என்று அழைக்கப்பட்டது. அந்த பாடசாலைகள் இருக்கின்ற ஆசிரியர்கள் அனைவர் உள்வாங்கப்பட்டார்கள். குறிப்பாக நான் ஆண்டா குளத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், நான் 62 பயணம் போட்டு போகும்போது எனக்கு 18 ஆகவில்லை. ஆகவே இன்னும் அந்த ஆசிரியர் பாதவிக்கு அவர்கள் சேர்க்க மாட்டார் என்றார்கள். அது 10 பாலமனோரை பற்றி ஆகியதன் அந்த பாடசாலையில் உள்ளு வாங்கப்பட்டவர்கள் பாலமனோரன் அவர்களும் ஒருவர். அந்த விதமாக இந்த பாடசாலைகள் பின்னர் இது பிரச்சனை அரசாங்கத்துக்கு பிரச்சனை கொடுத்ததால் ஆசிரியர்களை நாங்கள் எடுக்க மாட்டோம், பாடசாலைகளை பொறுப்பேற்போம் என்ற கட்டளை ஒன்று அரசாங்கம் முன்வைக்கப்பட்டதனால் அவர்கள் தொடர்ந்து பாடசாலைகளில் ஆபிக்கின்ற நிலைமைகள் இல்லை. இருந்தாலும் நான் கொத்தனியவராக இருந்தபோது மல்லாவியில் 2 பாடசாலைகள் நான் பொறுப்பேற்கக்கூடிய இருந்தது. ஒன்று விநாயகபுரம், என்னம் ஒன்று பேராங்கண்டன் என்ற ஒரு பாடசாலை. அது மலையகத்திலிருந்து வந்த மக்கள் குடியேறிய காரணத்தினால் அங்கேயே பாடசாலை 2 பாடசாலைகளை நான் பொறுப்பேற்று அதை கையேற்கக்கூடிய இருந்து ஆசிரியர்களை எனது பாடசாலையிலிருந்து அந்த பாடசாலைகளுக்கு அனுப்ப வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்தது. அடுத்ததாக இந்த தரப்படுத்தலை பற்றி பார்க்கும்போது, தரப்படுத்தல் வன்னிக்கு சாதாரணமாக 2வது மைல்கல் என்று சொல்லலாம். பல்கலைக்கழக அனுமதியில் ஏற்படுத்தப்பட்ட தரப்படுத்தல், நகரப்புற பாடசாலைகளில் உள்ள ஆளணி மற்றும் தொழில்நுட்ப கற்பித்தல் சாதனங்களின் வசதிகள், வாய்ப்புகள் என்பன வன்னிப்பிரிவு பெருநில பிறப்பில் உள்ள எந்த ஒரு பாடசாலைக்கும் கிடைக்காத நிலையில் கல்வியின் பின்தங்கிய நிலையே காணப்பட்டது. இதனால் அரசாங்கம் பின்தங்கிய மாவட்டங்களில் மாணவர்களை பல்கலைக்கழகங்கள் உள்வாங்கிக் கொள்வதற்காக அவர்களுக்கான அனுமதிக்கான புள்ளிகளின் மொத்த தொகையில் வெட்டியை கொண்டு வருகின்ற தன்மையை தரப்படுத்தல் என்ற நிலைமை மேற்கொண்டது. இதனால் வன்னிப்பிரதேசத்து பிள்ளைகள் பல்கலைக்கழகத்தை வெட்டி பார்க்க முடிந்தது. அது மட்டுமன்றி யாழ் மாவட்டம் போன்ற வசதி மிக்க வளர்ச்சி அடைந்த பாடசாலைகளில் இருந்து செல்லும் மாணவர்களின் தொகையை கட்டுப்படுத்தியமையும் அதன் காரணமாகத்தான் இந்த தரப்படுத்தல் எதிர்க்கின்ற ஒரு நிலைமை கூடிய அளவுக்கு யாழ்ப்பாண பிரதேசத்தில் காணப்பட்டது. ஆனால் வன்னிய பிரதர்களிட இது வன்னிய பிள்ளைகளுக்கு ஒரு பலன் தருகின்ற ஒரு அதாக அமைந்திருந்தது. ஆகவே இதன் காரணமாக பல பாடசாலைகள் தொகை மாணவர்களுடைய தொகை யாழ்ப்பாணத்தில் போய் சென்று படிக்கின்ற நிலைமைகள் குறைவடைந்தது. இத்தகைய சூழ்நிலைகள் வன்னிப்பிரதேச கல்வியில் வளர்ச்சிக்கு தடையாக இருந்த வந்துள்ள நிலையிலே 1970 முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு 70 மேற்பட்ட பாடசாலைகள் இருந்தன. இது என்று 108 பாடசாலாக மாறியிருந்தாலும் கூட அவர்களில் போர்க்கால கட்டத்தில் எல்லாமே மூடப்பட்டு 2 மக்கள் அப்புறப்படுத்தப்பட்ட கட்டாயமாக அப்புறப்படுத்த காரணத்தினால் அவர்கள் எல்லோருமே படிக்கிட்டு இந்த பாடசாலைகள் மூடப்பட்டு யானைகளால் அழிக்கப்பட்ட நிலைமைகளும் வரலாற்றிலே காணப்படுகின்றது.
இறுதியாக பனிப்பதின் கல்வியின் பின்னடைவுக்கு உள்ள நிலைமைகளை பார்த்ததோடு கலை பண்பாட்டு நிலைமைகளிலே எவ்வளவு தூரத்துக்கு போத்துகீசர் ஒல்லாந்தர் அல்லது இந்தியருடைய நிலைமைகள் இருந்தது, உடைகளை பொறுத்தவரை போத்துகீசருடைய உடைகள் இங்கே உங்களுக்கு தெரிய கரையோர பிரதேசங்களிலே பரங்கியர்கள் ஒரு சமூகம் உருவாகியது. அவருடைய உடைகளை நாங்கள் பாவிக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் போத்துகீசர் ஒல்லாந்த மொழிகளுடைய சொற்கள் எங்களுடைய மொழியிலே கலந்து கொண்டன. பேர்கள் கூட தமிழ் மொழி பேர்கள் எல்லாம் மாறி சில்வாக்களாகவும் பெருநாந்து பொன்சகா ஹெட்ரியன் போன்ற பெயர்களும் வந்திருந்து சொற்களை பிறந்த தமிழ் சொற்களை பிறப்பிலே அறுகோசு அறுப்பூசி அளவாங்கு லாச்சி கதிரை அலுமாரி அன்னாசி சாவி அன்னல் காசு கழுசான் கமிசு பீங்கான் பீப்பா போன்ற சொற்கள் எல்லாம் எங்களுடைய பண்பாட்டுக்குள்ளே வந்தது வந்த நிலைமைகளை நாங்கள் காணக்கூடிய என்பது. ஆகவே நேரம் கடந்த காரணத்தினால் மிகுதி ஏதும் நேரம் இருந்தால் ஐயன் தெழுதலை நாங்கள் பார்ப்போம். நன்றி.